வாய்ந்த சிவன் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற மிகவும் பழமையான கோவில். இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, இந்த கோவில் பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை ரொம்பவே பெருசு. நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வந்தால் நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாயிடும்னு இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கிற சின்ன சின்ன சிலைகள் சிற்பங்கள் எல்லாம் பழங்காலத்தில் செஞ்சது. இந்த கோவில் அப்படியே நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் மறுபடியும் ஒரு ட்ராவல் வீடியோ. இப்போ நம்ம இந்த கோவிலை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது யார்? ஃபஸ்ட்டே இந்த பக்கம் நல்லா விநாயகர் சிலை வச்சுருக்காங்க, பக்கத்துலேயே நந்தியும் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு வழி போகுது. நிறைய சிலைகள்லாம் இருக்குது. மேலே ஏறக்கூடாது போல், கீழே தான் நின்று பார்க்கணும். ஏன்னா அது கருவற மாதிரி அது இடம். இந்த கோவிலில் நிறைய விநாயகர் சிலை தான் வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இது ஓகே, சூப்பர். தனித்தனியாக ரூம் மாதிரி பிரிச்சுருக்காங்க எல்லாத்துக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலை இது வரைக்கும் யாரும் வீடியோ பண்ணதில்லை, நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஸோ சரித்திரத்தில் இடம் பிடிச்சாச்சு. டாப் வியூ பார்க்குறது நல்லா தான் இருக்குது. இதில் முக்கியமான ஆள் ஒருத்தரை காணுமே, இங்கே இருக்காரா? சூப்பர். உள்ளே போய் பார்ப்போம். முருகன் வள்ளி தெய்வானை கொடுத்து வச்சவர், ரெண்டு வச்சுருக்காரு. நமக்கெல்லாம் ஒன்று வச்சுக்கிறதுக்கே நாக்கு தள்ளுது. அங்கே ஏதோ வழி போகுது, போய் பார்ப்போம். இது யார்? பச்சை புடவை கட்டியிருக்காங்க. ஸோ நைஸ். இங்கே அதே புடவையே போத்தி விட்ருக்காங்க. ஸோ க்யூட். இங்கே ஏன் கிணறு வச்சுருக்காங்க? அப்படியே போயிடுவோம். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில். இங்கே ஏதோ வழி போகுது. வணக்கம் மேடம். நினச்சேன் இவர் தான் சண்டிகேஸ்வரர். ஏன்னா இவருக்கு தான் இந்த மாதிரி தனியாக இடம் கொடுப்பாங்க. பைப்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலோட நவகிரகம். இதை 9 முறை சுற்றி வந்துட்டு ஏதாவது நம்ம வேண்டிக்கிட்டோம்னா
நம்ம நினச்சது நடக்குமா? ஒவ்வொரு சிலைக்கும் கலர் கலராக ட்ரெஸ் போட்டு விட்ருக்காங்க, பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நான் 9 டைம் சுற்றினேன், அதெல்லாம் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க, அதான் கட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனலாக முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். இந்த கோவில்லே முக்கியமான ஆள் தான் இப்போ பார்க்க போகிறோம். எல்லோரும் ரெடியா? 3, 2, 1, கோ! இங்கே பக்கத்தில் இன்னொரு சிலை வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, பர்சனலாக எனக்கு என்னோடய சின்ன வயசு ஞாபகம் வருது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது நிஜமாகவே நல்ல கோவில் தான். என்னை கேட்டால் எனக்கு ஏதோ புது அனுபவம் கிடைச்ச மாதிரி இருக்கு. இதுதான் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் உள்ளே போயிட்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் அந்த கோயில் வரணும்னு நினச்சிங்கன்னா அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தாராளமாக வாங்க, கண்டிப்பாக வாங்க. இப்போ நான் கிளம்பிட்டேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா ஃப்ரம் பீஸ்லி பிரசாந்த்.